சொல்றது மாதிரி இப்போ பூமி மேல இவள் விசம்பரான வேறு, உலகத்தெல்லாம் தாங்குறவள் இவள். ஆனா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தாங்குற அளவு இல்லையா? ஆனா பூமியினுடைய குழந்தைகள் தான் அத்தனை பேரும். குழந்தைகள்லாம் தெரியாம அப்பப்ப பாபத்தை பண்ணி விடுறது, பாபத்தை பண்றதுனால நரகத்தை அடையிறது. அது மாதிரி அவள் கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ உலகத்தில் இருக்க முடியாத மக்களுடைய பாபங்களெல்லாம் எம்பெருமானே நீ சமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணா, பாவிகா தேவிங்கிற உருவத்துல வெங்கடாமனுடைய திருவடியின் கீழ இருக்கையோனி அப்படின்னு சொல்றாப்புல இருக்கு. ஆனா வெங்கடாமன் திருவடியின் கீழ இருந்து சரணடைந்து இன்னும் உலகத்தில் உள்ள மக்களுடைய பாபங்களெல்லாம் நீ சமிக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறியோ அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்காக பூஜை உருவத்துல பாதுகாதேவி இருக்காங்கிற இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ரங்கநிபதேகே மணிபாதுகே துவம். ஏ மணிபாதுகே, உன்னை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டவனாக்க, பூதேவியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான். பூதேவி கருப்பாச்சே அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ணாந்தரங்க ருதிகி ஹரிகி நீலரத்னைகி ஹரி நீலரத்னைகி. கிருஷ்ணனை போல இந்த நீலரத்னங்களும் கருப்பா இருக்கு இல்லையா? கிருஷ்ணன் கருப்பு, அதே மாதிரி அவனுக்கு சமானமாக இந்த நீல ரத்னங்களும் கருப்பா இருக்கும். அந்த நீல ரத்னங்களுடைய ஒளியெல்லாம் வீசுவதனால பாதுகாதேவி இப்ப கருப்பா இருக்கா. அப்படி பாதுகாதேவி கருப்பா இருக்கிறதுனால இவளை பூதேவின்னு சொல்லலாம் அப்படின்னா. பூதேவி எதுக்கா மறுபடியும் இங்க வரணும், ரொம்ப நாள் திருவிடிகள் எதுக்கா வரணும் அப்படின்னு கேட்டாக்க, விஸ்வாபராத சகனாய பதம் ததீயம். தரீயம் பதம் எம்பெருமானுடைய திருவடியை எதுக்கா வந்த மறுபடியும் பூதேவி வந்து அடையிறான்னு கேட்டவனான், விஸ்வாபராத சகனாய, விஸ்வத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பண்ற பாவங்கள் எல்லாம் பொறுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பாவத்தை எல்லாம் போக்கி அவளுக்கு நலன் கிடைக்காம இப்படியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெருமாள் அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கணும் என்பதற்காக எம்பெருமானுடைய திருவடியை வந்து அடைந்தான். விஸ்வம்பராம் பகவதியின் சமயே பஜந்தீன். அதனால நீ விசம்பரையான் அப்படினால பாதுகாதேவியாக மாறி இங்க வந்து பெருமாள் திருவடியங்களே இருக்க வந்து பெருமாளை அடையணும்ட்டு. அது எப்போ அடையல அப்படின்னா, சமயே பஜந்தீன், எப்போ எம்பெருமான் பாதுகா திருவடியங்களே இருந்தவனாக்க, எம்பெருமான் எப்போ பிரசன்னமாக கோபம் இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியும். அப்ப தெரிஞ்சதுன்னா அந்த சமயத்துல பார்த்து குழந்தைகள் எல்லாம் காப்பாத்து, குழந்தைகளுடைய அபராதங்கள் எல்லாம் போக்கு அப்படின்னு பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரதாபத்தோட எம்பெருமான் இருக்கக்கூடிய சமயத்தை தெரிஞ்சு அவர்கள் அன்பு அடையிறதுக்காக நீ பெறவனே பாதுகாதேவியாக வந்துவிட்டதோ என்று பூதேவியான பூதேவி பாதுகாதேவியானவள் பூதேவியாக இருந்து எம்பெருமான் மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவளுக்கு நல்ல க்ஷேமத்தை கொடுக்கணும் என்பதற்காக நீ பூதேவியாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். பரிமிதம் பவதி ததன்யாம் வைகுண்ட பாதரிசிகே மணிபாதுகே சுவான் கிரணலே திவீந்திரநீலைஹி அகாதரேஷு லலிதாம் அபதானவர்ணாம். ஸ்லோகம் 696. மத்வாமஹீம் பரிமிதாம் பவதி ததன்யாம் வைகுண்ட பாதரிசிகே மணிபாதுகே சுவான் அங்கேயம் கிரணலே திவிஹி இந்திரநீலைஹி அகாததேஷு லலிதாம் அவதானவர்ணாம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாதுகாதேவியானவள் தன்னுடைய சரித்திரத்தெல்லாம் திசை மூலைகள் எல்லாம் எழுதி எல்லாரையும் தெரிய முடியா பண்றாள் என்று பேசுகிறார். இப்போ நீ பாதுகாதேவி, நீ யாரு? வைகுண்டபாதரசிகே வைகுண்டன் எம்பெருமான், அவளுடைய திருவடியில இருக்க முடியாத ரிஷிகே, திருவுடியனே திருவுடியனுடைய கைகளியங்கள் என்ன, திருவுடி என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு அதை பத்தி நன்கு உணர்ந்தவள், அதுலேயே எம்பெருமான திருவடியில அதிக ஈடுபாடு உள்ளவள் நீ அப்பேட்ட நீ அப்பேட்டு மணிபாதுகே, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க,
மத்வாமகிம் பரிமிதம் பவதி ததன்யாம். உங்ககிட்ட நீ பண்ண சரித்திரங்கள் எல்லாம் திருமாவளை பத்தின சரித்திரங்கள் எல்லாம் எழுதுறதுக்காக நீ மெய் வச்சுட்டு இருக்க. உங்ககிட்ட இருக்கிற மெய் தான் வசந்தது, மத்த மெய் இருக்க. மத்வாமகிம் பரிமிதம் பவதி ததன்யாம் ததன்யாம், உங்ககிட்ட இருக்கிற மையை தவிர பாக்கி மையெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னா அதெல்லாம் பரிமிதமானது, ஒரு அளவுடையது, நல்ல பளிச்சின் பிரகாசமா அப்படிலாம் இருக்காது. சரிதான், அதோட மத்த கலர்லாம் இருக்கு, நீல மத்த மஞ்சளாலையோ சேப்பாலையோ எழுதினாக்க அதெல்லாம் நீடிச்சு நிற்காது, விழுந்து போடும். ஆனா கருப்புல எழுதினா எப்போதும் நீடிச்சு இருக்கும். அதனால உன்னுடைய சரித்திரத்தை உன்னை மெருமானுக்கு போட்ட கைங்கறித்தல்லாம் எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக திசை முறைகள் இருக்கேன். அந்த திசை முறையில் ஒரு பேப்பர்ல நீ எழுதுற, வைகுண்டவ ஆதரசிகே மணிபோ ஆதிகேத்வம் அங்கே ஸ்வயம் கிரணலே திவிஹி இந்திர நீலைஹி ஆசாததேஷு லலிதாம் அவதானவர்ணாம். ஆசாததேஷு திம்மொழி திக்குல திக்குல இருக்க முடியாத இடங்கள் இருக்கேன், திசை மொழிகள்லாம் இருக்கேன். அங்கே திசைகள் ஓரங்கள் எல்லாம் அதுவே ஒரு பத்திரிகை பேப்பர் மாறி அதுல லலிதான் அவதானவர்ணான் அழகான உன் சரித்திரங்கள்லாம் பகவதீசமான சரித்திரங்கள் அல்லவா, அதையெல்லாம் நீ என்ன பண்ற அழகாக எழுதுற. அதுல எதனால அந்த கிரணலே இந்திரநீலை அவனுடைய அந்த இந்திரநீல கல்லூரிக்கேன் அதனுடைய ஒளி இருக்க, அந்த ஒளியாகிற கைகளால அந்த இந்திரனுடைய கருமையாகிற மசி இருக்கேன், அதை கொண்டு அங்கே அதை பூசுகிறாய். அதாவது அங்கங்கே நீ ஒரு விஷயங்கள் எல்லாம் எழுதுற, இன்னும் சரித்திர பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமையெல்லாம் அதுல நீ எழுதுறாய் போதும். ஆக இப்படியாக பாதுகா தேவியானவள் எம்பெருமானுக்கு கண்ணனுடைய பெருமையை வெளியில தெரியணுங்கிறதுக்காக அவையெல்லாம் தன்னுடைய பெருமையோடு சேர்ந்ததான் அப்படின்னால அத தங்கிட்டு இருக்கிற இந்திரநீலக்கல்லாகிற மசியை கொண்டு அங்கிருந்து தன்னுடைய பிரிதுகளெல்லாம் நீ எழுதுகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்திரநீலத்தினுடைய கல்லினுடைய ஒளியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் இங்க எடுத்து காட்டியபடி தாவகானாம் மதிரிபதே வாசரீரவியபேதா அபிசரணபராணாம் வல்லவீனாம் ததாசீது சமித குருபயார்த்தி சர்வரி பாரிதன்யா. ஸ்லோகம் 697. வலமசனமணீனாம் தாமபிஸ்தாவகானாம் மதிரிபுபதரட்சே வாசரீரவியபேதா அபிசரணபராணாம் வல்லவீனாம் ததாசீது சமித குருபயார்த்தி சர்வரி காதிதன்யாதிரிபு பதரக்ஷே மதுரிபு மதுரையை கொன்றுவான அவனுக்கு ரத்துருவான எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய பதரக்ஷே பாதுகீதா திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேன் சாவகானாம் வரமதனியினாம் உன்னுடைய இந்திர இலக்கற்கள் அதாவது பாதுகளை இழைக்கப்பட்ட இந்திர இலக்கற்கள் இருக்கேன் அதனுடைய தாமதீகி ஒளிகள் ஒளிகள் நிறைய வீசுறது. அந்த ஒளி வீசினா என்ன ஆகுதுன்னு கேட்டா பகல்ல கூட என்ன ஆகுது ராத்திரி உண்டாரு தெரிஞ்சா வாசரையில் அப்படியேதான் பகலை விடாத ராத்திரி உண்டாருதான். இப்போ இந்த மணியினுடைய பிரகாசத்தினால ஏன் பகல்லையும் இந்திர நிலத்தினுடைய ஒளியானது இருட்டு போல நில நீல நிலத்தோட இருக்கிறதுனால ராத்திரி வந்துட்டது போல இருக்கு. அதனால அந்த ராத்திரி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா சர்வரி காட்சிதான் அந்யா காட்சிது சர்வரின்னார். இது ஒரு அதிசயமான ராத்திரி இருட்டு இருக்கு. சாதாரண எப்போது இருக்கிற இருட்டு இருக்கேன் அந்த இருட்டு இருக்குச்சே பகல் இருக்காது, பகல் இருக்குச்சே இருட்டு இருக்காது, ரெண்டும் சேராது. தெரிஞ்சுதான் பகல் வந்து என்ன பண்ணும் இருட்டை கொண்டுடும், இருட்டு என்ன பண்ணும் பகலை போய்ச்சி விடும், ரெண்டும் சேராது. ஆனால் இந்த எந்திரேல மணினாலே இருக்கக்கூடிய இருட்டு இருக்கேன் இது பகல்லையே வரக்கூடிய இருட்டு, பகலும் இருட்டும் ஒரே சேர்த்து சேர்ந்தா போல கொண்ட இருட்டு இந்த இரண்டு இருட்டு. அதனால காசி தன்யா காசி தான் இந்த அனுபவீகமானது சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருட்டு அப்படின்னா
என்னத்துக்காக இந்த இருட்ட பகல்ல உண்டு பண்றது இந்த மணி அப்படின்னு கேட்டவனாக அபிசரண போற ஆனாம் வல்லவீனாம் பதாசீன் சமித குரு பயாத்தீன் சர்வரி காதிதன்யாம். கிருஷ்ணாவதார காலத்துல கோபத்தில் எல்லாம் கண்ணனுடைய அலைவர்களை ஈடுபட்டு பெரியவர்கள் சின்னவர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா ஸ்திரீகளும் கண்ணன் இடத்துல அபிமானத்தோட பிரீதியோட சந்தோஷத்தோட அவரோட சேர்ந்து பேசுவதும் அவனோட சேர்வதும் இப்படியாக இருந்திருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஆறு வீட்டில் இருக்கும்படியான பெண்கள்லாம் கண்ணன் எங்கேயாவது மணி விருந்துதானம் பண்ணானேயாக உடனே அது வர ஓகே வச்சுக்கிட்டு அவன் எந்த பேர் இருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஓடி போகலாம் வழக்கம். அது பகல்ல போட முடியல. ஏன் பகல்ல ஆற்றில் இருக்கும்படியான மாமனார் மாமியார்கள் அண்ணன்மார்கள்லாம் இருக்காளேன் இதெல்லாம் எங்க நடுவில் இப்ப போற அப்படின்னு தடுத்துருவான். அதனால வெளியில கிளம்ப முடியாமல் இருந்தது பகல்ல வாழ்க்கலாம். அதனால அப்படி இருந்த வாழ்க்கைலாம் மாமனார் மாமியார் பயமே இல்லாதபடி பண்ணி கொடுத்து இந்த ராத்திரி இன்னும் பகல்லையே ராத்திரி மாதிரி நீலந்தான் அப்படின்னால மாமனார் மாமியார் என்ன பண்ணுவான் சரின்னு அப்படி விசிரமிச்சுருவாவோ அப்படி படுத்துருவான். அந்த சமயத்தில் நெதுவாக கதவை திறந்து நீ வரணும் பண்ணுவா கண்ணன் இருக்கிறதுக்கு எங்க ஓடுதான் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு ஓடி போடுவான். அதிசரண போறான் கண்ணன் எங்க இருக்கானோ அங்கே அதிசரதி அங்கே கண்ணனை போய் அடையிறதுக்காக ஓடி போடுவா எல்லாரும். அப்படி ஓடுற காலத்துல அவளுக்கு ஒத்தாசையாக உன்னுடைய இருட்டு இருக்க நீலமணியினுடைய நிறமாகிற இருட்டு இந்த இருட்டு அவளுக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணிருக்கு. அதனால அப்பேற்ப உகந்த இருட்டு தாதாளுக்கு அதாவது அதிகாரிகளாகிய கோபஸ்ரீகளுக்கு எல்லாம் நீ உதவி கண்ணனோடு எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடியதாக ஒரு பாக்கியத்தை நீ உண்டு பண்ணுகிறாய். அப்பேற்பட்ட இருட்டை உண்டக்கூடிய மணியோடு கூடினதா பாதுகா தேவி நீ என்று உன்னுடைய பெருமை அளவிடற்பாளது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். சதமகமணிபங்கை உண்மையோகி சரணமுபகதாம் எங்கநாசேமசாமியம் பிரசயசிஜகரித்வம் பாதுகே ஹைதுகானாம் உபனிஷதுபகீதாம் சக்கரதம் நியாய வார்த்தாம். ஸ்லோகம் 698. சதமகமணிபங்கை உண்மையூகைர் திசந்தி சரணமுபகதானாம் ரங்கநாதேமசாமியம் பிரசயசிஜகரித்வம் பாதுகே ஹைதுகானாம் உபனிஷதுபகீதாம் சக்கரதம் நியாய வார்த்தாம். பாதுகே பாதுகா தேவியே நீ என்ன பண்ற பக்தாதான் யாராவது எம்பெருமான உபாசனம் பண்றாலோ பக்தியோ பிரபத்தியோ பண்றாலோ அவெல்லாம் மோட்சத்துக்கு போனா ரங்கநாதன போலே பெருமாளை போலேயே ஆகிறாள் அப்படின்னு வேதம் சொல்றது. அதன்படி வேதத்தில் சொல்றபடி யாராவது உபாசனம் பண்ணி மோட்சத்தடைகிறாவோ அவெல்லாம் அதன்படி ஆவான்னு சொல்றோம். அதை எல்லாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்டா சில பேர் கைதுகால்னு பேர் காரணத்தை சொல்லி பிரத்யமா காட்டினாதான் அவ ஒத்துப்பான். அவ என்ன சொல்றா ரங்கநாதன் போல ஆறாங்க எப்படி ஆக முடியும் என்னால நீங்க பார்த்தாளா இல்ல ஏதோ வேதம் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க வேதம் என்ன சொல்றது யதாக்கிறது அஸ்வின் லோகே பகுதி வேத பிரேத்திய பகுதினு சொல்றது யதாக்கிறது எப்படி எப்படி ரங்கநாதனை எம்பெருமானை உபாசனம் பண்றாளோ அதே மாதிரி மோசத்துக்கு போன பிற்பாடு அதே மாதிரி அவாளும் ஆயிடுறா. அதனால நிரஞ்சன பரம சாமியம் உபயிதி எல்லா தோஷங்களும் போய் அவ மோசத்துக்கு வேண்டத்துக்கு போன உடனே எம்பெருமானோடு கூட பரமசாமியத்தை அடைகிறார்கள் என்று வேதம் பேசுகிறது. அதனால அந்த எம்பெருமான போல சங்க சக்கர கதாபாணியாக அதே ரூபத்தோட அதே மாதிரி இருக்காவோ ஆனந்த அனுபவிக்கிறான்னு சொல்றோம் மோட்சத்துல. அதுல முக்கியமாக இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கே எம்பெருமான என்ன நேரமோ அந்த நேரத்தில் எம்பெருமான போல கை நேரத்தை அவர் அடைகிறார்கள் அப்படின்னு வேதம் பெறுகிறதன் அத கைதுகால் அதாவது காரணவாதிகள் பிரத்யட்சமா இருக்கிறது தான் நம்புறதா பிரத்யட்சம் இல்லாத நம்ப மாட்டார் அவர்களுக்கு உதாரணமாக ஒன்று எடுத்துக்காட்டணும்னு தோணித்து போட்டிருக்கு ரங்கநாதனுக்கு.
அதுக்கு இந்த பாதுகாவை உத்தாசம் பண்றது என்ன அப்படிங்கிட்டாக்க, சதமகமணிபங்கை உண்மையூகை திசந்தி சரணோபகதானாம் ரங்கநாதேன சாமியம். சரணோபாகதானாம் எம்பெருமானத்துல பிரபத்தி பண்ணி யாரு மோட்சத்துக்கு போறாளோ அவளுக்கெல்லாம் ரங்கநாதேன சாமியம், ரங்கநாதோட ரங்கநாதனுக்கு சமமாக அவர்களும் ஆவார்கள் என்று சொல்றது. அது எப்படி எப்படி கேட்டவனாக்க, சதமகமணிபங்கை உண்மை ஊகை திசந்தி சதமக மணிபங்கை இந்திரநீலக்கல் இருக்கேன், அந்த இந்திரநீலக்கலுடைய துண்டுகள் நிறையாக பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கேன், அதனுடைய கிரணங்கள் நிறைய கிளம்புறது. எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக கோவிலுக்கு பக்தெல்லாம் போறான், பெருமாளை கோவிலுக்குள்ள போய் பெருமாளை சேவிச்சான், அந்த ரங்கநாதனுடைய பாதையில் இருக்கும்படியான இந்திரநீலமணியனுடைய ஒளியானது நிறைய வீசறதான், அது வீசின உடனே இந்த பக்தால எப்படி ஆடுறா, அவாறும் இந்திரனால போல எம்பெருமான் நேருண்ட மேகசாமனாக எப்படி இருக்கானோ அதே மாதிரி வாழணும் நீலமணி சாமலாக ஆயிடுறான் என்றுதான். நீலமணியினால இவாளும் கருப்பாக ஆயிடுறாளாம், ஆக ரங்கநாதனை போலவே இவாளும் ஆயிடுறா, ரங்கநாதனுடைய சாமியத்தை அடைகிறார்கள் அப்படின்னா. இது இதுல இருந்து என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டவனாக்கும் பாதுகேகைதுகானாம் உபனிஷத் உபகீதானம் தத்திருத நியாய வார்த்தான். உபனிஷத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, தத்திருத நியாயம்னு ஒண்ணு இருக்கு, யதாக்கிருதுக்கு அஸ்மின் லோகே புருஷோ பகுதி தசேத பிரேத்த பகுதி என்று. ஆக எப்படி எப்படி இங்க உபாசனம் பண்றானோ அதே மாதிரி எம்பெருமான அங்கரேரா செய்வண்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையே கைதுகானாம் காரணவாதிகள் இருக்காளே, காரணத்தை சொல்லி நேர காட்டினாதான் ஒத்துக்கிறா இருக்காளே, அவளுக்கு அந்த நியாயம் நியாயம்தான், சரிதான நியாயம்தான், அது அதன்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது இந்த லோகத்திலேயே பண்ணி பிரசயசி, இந்த லோகத்திலேயே பண்ணி காட்டுகிறாய். நீ எப்படி ரங்கநாதனை சேவிச்சு உபாசிச்சா, ரங்கநாதனை சரணாதி பண்ணா, அப்படி போய் கோயில சேவிக்கிற காலத்துல இந்த நீலமணியனுடைய நிறம் அவள் மேலப்பட்டு அவளும் கரிய நிறத்தையுடையவளாக ஆனார். அதாவது எம்பெருமான் மேகம் போன்ற அழகான சாமமான வர்ணத்தோடு கூடினவன், அதே போல பக்தாலும் கூட இந்த நீலமணியுடைய நிலத்தினால சாமலமான நிலத்தோடையவர்களாக கை நிலத்தோடையவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால எப்படி உபாசிக்கிறாரோ அப்படி ஆவார் என்பது இங்கேயே தெரியுது பார்த்தியா. அதனால சதமதி சதக்கிறது அந்த யதார்த்த நியாயம்ங்கிறது இதுல உலகத்தில் சொல்லப்பட்டது உண்மையானது. அதனால யாராவது எங்கெங்க எப்படி உபாசிக்கிறாரோ அதன்படி அந்தந்த குணங்களோட உடைய எம்பெருமானை அடைஞ்சு அவனை போலே அவளோ ஆகிறாள் என்பது நிரஞ்சனபுரம் சாமியும் விதி என்று சொல்லப்பட்ட வார்த்தை வந்து உண்மையானது என்று இதுல அவளுக்கு எடுத்துக்காட்டுகிறாரோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னா எந்த ஸ்லோகத்துல சுவாமி தேவியன் பரிசரம் பாதுகே ரங்கர்த்து பத சரசி ஜபிரங்கை பாதுரை இந்திரநீலை பிரகடித யமுனூகா பக்திநம்ரஸ்ய சம்போஹோ பரிணமேசி கூடா விஷ்ணுபத்யா பிரயாகம். ஸ்லோகம் 699. பரிசரதி விதௌத்வாம் பாதுகே ரங்கர்த்து பத சரசி ஜபிரங்கை பாசுரை இந்திரநீலை பிரகடித யமுனூகா பக்தி நம்ரஸ்ய சம்போஹோ பரிணமயசை சூடா விஷ்ணுபத்யா பிரயோகம். பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன பிரம்மா வந்து பெருமாளுடைய திருவடியை ஆராதிக்கிறான் எப்போ அப்படின்னு கேட்டா, திருவிக்கிர அவதாரம் எடுத்த பொழுது எம்பெருமானுடைய திருவடி மேலே சத்தியலோகத்துக்கு வருது. அப்ப என்ன பண்றான், தன்னுடைய கமண்டல் விதத்தினாலே திருவஞ்சனம் பண்ணி புஷ்பங்களால் அர்ச்சிச்சு எல்லாம் பண்றான். பரிசரதி பாதுகா தேவி உன்னை பிரம்மா பரிசரதி ஆராதனம் பண்றார். அது ஆதாரம் பண்றதுல எந்த பருத்து பத சரசிஜபிரங்கை பாதுரை நீலை. அப்போ பகவான் இந்த பிரம்மா ஆராதனம் பண்ணும் பொழுது பிரம்மாவுடைய புத்திரன் சிவன் இருக்காரா, அவர் வந்து சேர்கிறார்.
தகப்பனார் ஆதாரம்னா புள்ள தேவிக்கிற வரைக்கும் இல்லையா. அத மாதிரி பக்தி நம்பரம்போகம் பக்தியினால விழுந்து செவிகள வாராணம் பண்ணாச்சு தெரியுடைய. அந்த செவிக்கும் போது என்ன அருள் அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த எம்பெருமானுடைய விரைவில் இருக்க முடியாத பாதையில் இருக்க முடியாத நீலமணிகள் இருக்கோ இல்லையோ, அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இந்திர இலை இந்திர இலக்கர்கள் அது எப்படி இருக்கு, பத சரசிஜ பிருங்கைஹி பாசுரைஹி, எம்பெருமானுடைய திருவிழி பதம் அந்த திருவிழியாகிற சரசிஜம் அது தாமரை போன்று அழகாக இருக்கு, திருவிழியாகிற தாமரையே இருக்குன்னு உருவப்படுத்துற வழக்கம். ஆனா திருவிழியாகிற திருவிழி தாமரை இருக்கேன், திருவிழி தாமரையில் இருக்கக்கூடிய தேனை பருவதற்காக வண்டுகள் வந்து அழகாக மறுக்கின்றன. அந்த வண்டுகள் எப்படி கரிநிறம் உடையதோ அதே மாதிரி பாசுரை இந்திரநீலையின் அதுபோல வண்டுகள் போன்று அந்த நீர் நிறமுடையதான இந்திரநீல கற்கள் அந்த நிறநில கற்கள் சென்று பாதிகணி என்ன பண்ண தெரியுமா, பிரகடித மனோகாம் சிவன் சிவன் என்ன பண்ணார், அப்போது ஆராதிச்சுட்டு கடைசி சிவன் தன் தலையில கங்கையை தாங்கினார் இல்லையா. அந்த கங்கையை தான் வச்சுக்கிறத பார்த்துட்டு பாதுகாலையை பார்த்தா கங்காதேவி தனியா இருப்பானே அப்படிங்கிறதுக்கான பிரகடித யமுனா பிரவாகத்தையே கொண்டு போய் அதில் சேர்த்தான். சிவனுடைய திரு முடியில இருக்க முடியாத கங்கைகளோட பிரகடித யமுனா யமுனா பிரவாகத்தை கொண்டு போய் சேர்த்தாராம் பாதுகாதேவி. யமுனா பிரவாகம் போய் சேர்ந்தாக்க எப்படி யமுனா பிரவாகம் வந்தது அப்படின்னு கேட்டப்போனாக்க, இந்திரனின் நிலை இந்திரன இலக்கத்தோடைய ஒளி இருக்கும் இல்லையா, இந்த ஒளி எப்படி இருக்கு, யமுனை மாதிரி பிரவகிக்கிறது. யமுனை கருப்பு, கங்கை வெளுப்பு, சரிதான். ஆக அந்த வெளுப்பான கங்கையோட இந்த கரிநிலம் உள்ள இந்த யமுனா யமுனையை கிருஷ்டிச்சு அங்கு அனுப்புறது தன்னுடைய நீலத்தினால இப்படி பண்ணதுனால என்னாச்சு, பரணி பரிணமேசி சூடா விஷ்ணுபதி அப்பிரயாகம். விஷ்ணுபதி எங்க இருக்கு போ, விஷ்ணுபதினா கங்கைக்கு போயிரு, அது எங்க இருக்கு, சிவனுடைய தலைமையில இருக்கு. சிவனுடைய தலைமையில பாதுகாப்பு என்ன பண்ணா, இப்போ என்னுடைய நீர் நிறமான உத்தரகருத்துடைய ஒளியை அங்க வீசினான், வீசினா அது எப்படி இருக்கு, யமுனை போல இருக்கு சரியா. யமுனையும் கங்கையும் சேர்ந்தாக்க அதுக்கு என்ன பேரு, பிரயாகன்னு பேரு. இப்பவும் பிரயாகர போய் நம்ம என்ன திரிவேணி சங்கம்னு சொல்லுவோம், அங்க போய் சேர்ந்தாமல் அதுல சரஸ்வதியாவது அந்தர்கமா உள்ள அர்த்த பிரவாகினியா இருக்குன்னு இருக்காங்க. ஆனா கங்கையோட வந்து யமுனா வந்து சேர்றது அந்த பார்த்து சங்கமத்தில் பார்த்துமானாக யமுனா கருப்பா இருக்கும், கங்கை உறுப்பா இருக்கும், ரெண்டாம் வந்து சேர்றது நான் பார்த்துட்டு அங்க தீர்க்க மாட்டோம் இல்லையா, அது பிரயாகன்னு சொல்றது இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சிவன் தலையில பிரயாகையே உண்டு பண்ணி எடுத்து பாதுகாப்பானவர் தன்னுடைய இந்திரமணி நேர கற்களுடைய ஒளியினால என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெய்சியம் வர்ணித்தாகிறது. பாதுகே பத்ரவஸ்தீ நகமணி விருதாரைவண்ய சிங்கோ நிமிடதம தமாலா காபி வேளாவணி துவம். ஸ்லோகம் 700. பதசிசலயசங்காது பாதுகே பத்ரவஸ்தீ நக மணிருதை மணி வீருதாரை நித்திய நிஷ்கன்ன புஷ்பா சதமக மணி நீலா சௌரி லாவண்ய சிந்தோரோ நிமிட தமதமாலா காவி வேளாவணித்வம். பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுவானா, ஒரு கடற்கரையில் இருக்க முடியாத தமால மரங்களில் அடர்ந்த காடு போல இருக்க. தமால மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா,
நல்ல பசுமையா பச்சையா இருக்கும். ஆக அந்த பச்சையான தமால மரம் அது நிறைய இருக்கிறதுனால அதனால ஒரு காடு. அந்த காடு எங்க இருக்கு? கடற்கரையில இருக்கு. கடற்கரையில இருக்க முடியாத தமால மரத்தினுடைய காடு போல நீ இருக்க அப்படின்னாரு. தமால மரத்தினுடைய காடுதான் காட்டுல மரங்கள்லாம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டாக்க அது கழிச்சா சதமகம நிதிதா நிமிடத்தம தமாலா நிமிடத்தம தமாலா சதமகம நிலீலா சதமகம் அணிலீலா அப்படின்னாக்க சதமகம் இந்திரன் சங்கம சதமகம் அணி இந்திரநீல கல். அந்த இந்திரநீல கல் எப்படி இருக்கோ அதனுடைய ஒளியினால அதே போல இருக்கு. தமால வருஷம் இதுவும் நீல நிறத்தோடு இருக்கு, அதுவும் பசுமை நிறத்தோட நீளமாக இருக்கு. அதனால இந்திரநீல கற்களால் ஆகிய ஒரு தாமரை காடு அது எங்க இருக்கு அப்படின்னா கடற்கரையில் இருக்கு அப்படின்னார். எந்த கடற்கரை எது எங்க அப்படின்னு கேட்டா சௌரியில் ஆவண்ய சந்தோகோ எம்பெருமானுடைய அழகு இருக்கு. அந்த அழகாகிற கடல் எம்பெருமானுடைய அழகு கடலுக்கு கரையாக நீ இருக்காய் பாதுகா தேவின்னார். எம்பெருமான் பாதுகை மேல எழுந்துள்ள இருக்கிறான் இல்லையா? அப்போ எம்பெருமான் ஒரே அழகாக லாவண்ய சிந்துன்னு ஒரு இடத்துல சிரண்டு வரார். ஆனா அழகு கடலாக இருக்கான் எம்பெருமான். அந்த அழகு கடல் எங்க போய் முடியறது? பாதுகையோட போய் முடியறது. முடியற இடம் தானே கரை. அதனால எம்பெருமானுடைய அழகு அழகினுடைய கடல் இருக்கு. அந்த அழகு கடலுக்கு கரையாக இருக்கு பாதுகா தேவி. அந்த கரையில இப்போ தாமரைக்காய் இந்த தமால மரக்காடு இருக்கு. அது இந்த நிலக்கிறதுனாலே உண்டு பண்ணப்பட்ட மரங்களாலே அடர்ந்து இருக்கு. சரி, காடுனாக்க மரம் இருக்கும். அதான் சதமரத்தினுடைய கிரணங்களாக காடு மரங்கள் உண்டாச்சுன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு தொழில் இருக்கணும், புஷ்பம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டாக்க பதக்கு சிலைய சங்காது பாதுகே பத்திரஸ்ரீஹின் பாதுகா தேவி உனக்கு எம்பெருமானுடைய திருவடியோடு சம்பந்தம் இருக்கு. ஆனா திருவடிங்கள் தான் நீ இருக்கேன். அந்த ரெண்டு திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அந்த இளம் இளம் தமிழ் போல மென்மையாக இருக்கு திருவடி. அதனால இளம் தமிழர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இங்க ரூபகமாக பதங்க எம்பெருமானுடைய திருவடியாவில் என்ன இளந்தளிர்கள் சொன்னார். ஆனால் எம்பெருமானுடைய திருவடி இளந்தளிர்களாக இருக்கிறது. இளந்தளிராக திருவடி சம்பந்தம் பாதுகைக்கு இருக்கிறதுனால பாதுகையில இப்போ இளந்தளிர் உண்டாயிருக்கு. பத்திரத ஸ்ரீஹி பத்திரதன்னா இலையோட இளந்தளிரோட கூட்டியிருக்கு. அந்த சோபரை தெரிகிறது பாதுகாத்துக்கிட்ட. அப்புறம் நகமணி விருதாரை நிச்சயம் சொன்ன புஷ்பம். அப்புறம் திருவடியில விரல்கள் இருக்கு. விரல்களின் நுனியில நகங்கள் இருக்கு. அந்த நகங்கள் எப்படி இருக்கு? முத்து போல வெறுப்பா இருக்கு, அழகாக இருக்கு. ஆக அழகான முத்து போல வெறுப்பா இருக்கிறதுனால அந்த நகங்களே புஷ்பம்னு சொல்ல முடியாத இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடி நகங்களாலே சொன்ன புஷ்பா பூ பூத்துறது மாதிரி இருக்கு பக்கத்துல உனக்கு. சிதமரவனில் ஈராச்சாரி சௌரில் அவன்ய சிந்தோகோ நிமிடத்தமதமால் ஆட்டாது வேளாவ நிச்சம். அதனால பாதுகா தேவி கடற்கரையில் இருக்க முடியாத சமான மரங்கள் அடர்ந்த காடு போல இருக்கிறாய். கடற்கரை எம்பெருமானுடைய அழகு கடனுடைய கரையாக நீ இருக்கிறாய். அதில் சமான மரங்கள் உன்னுடைய இந்திரநீலக்கடனுடைய ஒளிகளாகிற சமான மரங்கள் அது மரம் போல அண்ணா அடர்ந்து பசுமையாக இருக்கேன். அதுல புஷ்பம் வந்து நக நகமணி உள்ளாரியங்கிறதுனால நகங்களாக வெண்மையான புஷ்பங்கள் மேல இருக்கேன். அதே சமயத்துல இலையும் இளம் தவிர்த்து அப்புறம்தான் பூக்கும். தவிரலாம் எம்பெருமானுடைய திருவிழாவாகிற திசையும் இளம் தளிர்கள் இருக்கேன் அதனோட கூடியிருக்கேன். அதனால தேமுக மரங்கள் அடர்ந்த ஒரு காடு போல இருக்கிறாய் என்று சோதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். கேபி பசியன் தீந்தாக சதக மணிதா சதமக மணிதானம் சர்மிண பாதரட்சே வயம் இதமிக வித்மகா பிராணினாம் பாவுகானாம் ஹிருதய கிருஹ குஹாபியா கீதமந்தம் தமிஸ்ரம்
ஸ்லோகம் 701. ஸ்ரீ விநிஹிதமேதது கேவி வைஷ்ணந்தி மந்தாஹ சதமசமனிதாலம் சாரியனப்பாதரட்சே வயமிதமிக வித்மஹ பிராணினாம் பாவுகாம் ஹிருதய கிரகுஹாப்ஜஹ சீதமந்தம் தமிஸ்ரம். ஸ்ரீவினிஹிதமேதது கேவி பஷ்யந்தி மந்தாஹ சாரிங்கினஹ பாதரட்சே சாரிங்கி எம்பெருமான் சார்ந்தன்மான் குமாரி பெருமாள் அந்த மாதிரி சார்ந்தங்கிற வில்ல கையில் இருந்தவன் எம்பெருமான் அவனுடைய பாதரட்சே அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு எரியேன். எல்லாரும் பொம்பேல நீல ரத்னத்தினால கருப்பு இணைக்கப்பட்டிருக்கு, அதனால கருப்பு வந்தது. சதமகம் அணி ஜாலம் அதான் இந்திர நீல கையில் பதிச்சிருக்கு, அப்படின்னால உன் மேல கருப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கான். செய் நினைகிதமே அது கேபி வசந்தி மந்தாக கேபி மந்தாக வசந்தி அறிவுகள் முற்றவர்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டுவானாக்க பாதியின் மீது இன்னும் இந்திர நிலத்தில் இணைக்கப்பட்டிருக்கு, அதுதான் பாதியின் மேல கருப்பா தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். உண்மையில அந்த கருப்பு அது அல்ல. என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா வயம் இதமிக வித்மகா பிராணினாம் பாவுகானாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளிகளா இருக்கிறவா சாஸ்திரம் வாசிச்சவா அவருக்கு என்ன தெரியும் என்ன பிராணினாம் பாவுகானாம் பாவியை நினைச்சு நினைச்சு என்ன அவங்ககிட்டயே ஈடுபாடு கொண்ட பெரியவர்களா எத்தனை பேர் இருக்கான். அவள்தான் பாதையே நினைச்சு நினைச்சு பாதி நினைச்சு பக்தி பண்றதுனால அவளுக்கு பாதையை அனுகிரகம் பண்றது. என்ன பண்றது அப்படின்னு கேட்டான் ஹிருதய குகையில ஹிருதய குகைகள் குகைன்னு சொன்னா அது இருட்டா அது இருட்டம். அது என்ன இருட்டது அறியாமையாக இருட்டு அஜ்ஞானமாக இருட்டு. அந்த அஜ்ஞானமாக இருட்டு பகவத் ஞானமோ பகவத் பக்தியோ எதுவும் உண்டாகாமல் தடுக்கிறது நம்ம சரிங்களா. அதை போக்கிவிட்டா எப்போதும் பகவத் பக்தி பாதுகாப்பு பக்தியை தான் நமக்கு இருக்கும். அதுக்காக பாதுகாதி என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒவ்வொருடைய தன்னை வந்து சேவிக்கிறவர்களுடைய ஹிருதய குகையில இருக்கும் இருட்டு இருக்க அறியாமையாக இரு அதை வீதம் அந்தம் தமிஸ்ரம் நீ குடிச்சுட்டா அதெல்லாம் நீ பருகின பாதுகாதேவி பருகிட்டாங்கனாக்க பிறகுனா எங்க போயிருக்கும் வயத்துல போய் இருக்கும் புரிஞ்சுதா வயத்துல போய் கருப்பா இருக்கும். அத மாதிரி உன் மேல அழைக்கப்பட்ட சுத்தி அழைக்கப்பட்ட இந்திரியலக்களுடைய ரத்தனமானது நீளமாதிரி என்னன்னு கேட்டவானாக்க பாதுகாதேவி நல்லவர்களுடைய விஜயத்தில் இருக்கும்படியான அறியாமையாகிற இருளை போக்கி அவருக்கு பகவத்ஞானமும் பாதுகாதி பக்தியும் உண்டாகிறதுக்காக அதை மாதிரி நீ உத்தேசம் பண்ற. அப்படி உத்தேசம் பண்ற காலத்துல நீ என்ன பண்ண அந்த அறியாமையாகிற இருளெல்லாம் நீ பருகிட்ட நீ பருகினதுனால அந்த இருட்டுதான் ஒரு இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா உன்னிடத்திலேயே நீ வச்சுப்பானே அது அதுக்காக பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க தங்கிட்ட வச்சுக்கா இன்னொருத்த போனா இன்னொருத்தர் அவள் என்ன பண்ணுவா அவள் வந்து அறியாமை அறிவரோட கூடி பகவத் பக்தியும் இல்லாம போயிடுவான். அதை படித்தாருக்கு இறஞ்சலா போயிடும். அதுக்காக வெளியில யாருக்கும் அனுப்பாமல் அந்த இருட்ட தங்கிட்டே பாதுகாப்பு எழுதி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார் இந்த சுலோகத்துல. அத ஒரு கவி வந்திக்கலாம் இந்த உயர்ந்த நீல சகல சாமந்தரி திருஷ்டதே தத் சாந்திரம் ஹி பீதமந்தமசம் குச்சித்தமாக அஸ்மே தாய்கிறார். என்ன சந்திரனை பார்க்கிறோம் நம்ம சந்திரனை பார்த்தா சந்திரத்து நடுவில் கருப்பா இருக்கு. அது என்ன கருப்பு அப்படின்னுட்டாக்க எது தெளித இந்திர நீல சகல சாமம் தெளிதிருஷ்டதே சந்திரனிடத்துல இந்திர நீல கல்லு போல நீளமாக நடுவர தெரியுது கருப்பா தெரியுது சந்திரத்துல. அந்த கருப்பு என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்டாக்க நிஹிதீதமந்த சமசம் குச்சித்தமாதேன் சுக்லபட்சத்துல என்ன பண்றது சந்திரன் இருட்டெல்லாம் போகிறது இல்லையா. அப்ப அந்த இருட்டெல்லாம் அது சாப்பிட்டு கொடுத்தது இருட்டையெல்லாம் சாப்பிட்டு அந்த இருட்டெல்லாம் எங்க போச்சு அது வயிற்றுல இருக்கு அதனால அதனுடைய நடுவு பாகத்துல கருப்பாக இருக்கு அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறான். ஆனா அந்த சந்திரன் எந்த இருட்ட குடிச்சது அப்படின்னு கேட்டாங்க வெளியில இருக்கிற இருட்டை தான் குடிச்சது. ஆனா ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகையில் இருக்கிற இருட்டை குடிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. ஆனா பாதுகாதேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டுவானா
நல்லவர்களுடைய தன்னை வந்து அடியவர்களுடைய இதய குலத்தில் இருக்கும்போதான அஞ்ஞானமாகிற இருளை, அதாவது ரொம்ப தத்துவ ஞானம் இல்லாத ஒரு இருள் இருக்கோ, அந்த அறியாமையாக இருளை தான் பருகி அதை தங்கிட்டே வச்சுக்கிண்டு நமக்கெல்லாம் உள்ள இருளே இல்லாமல் எப்பொழுதுமே பூர்ண சந்திர மாதிரி இருக்க முடியாத நம்ம ஹிருதயத்தை பிரகாசமாக பகவத் விஷயத்திலையும் பாதுகாப்பு விஷயங்களையும் உடம்பையாக பண்ணி வைக்கிறாய் நீ. அதனால பக்தர்களுடைய அறியாமையாக இருள் தான் உங்களுக்கு இந்திரநிலக்கல் மாதிரி இருக்க, உண்மையில அது இந்திரநிலக்கல் அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சாதிக்கிறார் சுவாமி ஜெய்சிங். இங்கே தட்சிணாயணத்துல கிருஷ்ணபட்சத்துல ராத்திரியில மணிக்கிறாரோ அப்படி பிராணம் போறவாளுக்கு அவளுக்கு துர்மாதிமாருக்குன்னு பேரு, அவளுக்கு மோசம் கிடைக்காது. இந்த ஆளுக்கு மோசம் கிடைக்கும் உத்தராயணத்துல பகல்ல சுக்லபட்சத்துல ஆறு பண்ண விடுறாலோ அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்னு ஒரு கிரமம் சொல்ற வழக்கம் இதையும் சொல்லியிருக்கார். ஆனால் சூத்திரக்காரர் சூத்திரக்காரர் என்ன பண்ணார், வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தட்சிணாயணமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பிராணம் போற காலத்தை பத்தி வியவஸ்தை இல்லை, அதனால எப்ப போனாலும் தட்சிணே அப்படிங்கிற சூத்திரத்துல தட்சிணாயணத்திலேயும் மறித்தாலும் அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சுவாமி. பாதுகா தேவி நீ ராத்திரியில வர முடித்தாலும் மனிதிக அதிதீகி கிருஷ்ணபட்ச ஏனஜுஷ்டா கிருஷ்ணபட்சத்தில் இருந்தாலும் நீ எப்படி இருக்க, நீ இந்த முத்தம் அந்த நீலமணியினால தூந்திருக்கிறதுனால என்ன கிருஷ்ணபட்சத்தோடு கூடிய மாதிரி இருக்கேன். நீ கிருஷ்ணபட்ச ஏனஜுஷ்டா சேயப்பும் தட்சிணாம் உத்வகந்தி தட்சிணாம் நதியும் உத்வகந்தி அப்படின்னா தட்சிணாயணத்துல இருக்கிறார் சரிங்களா. ஆக தட்சிணாயணத்துல கிருஷ்ணபட்சத்துல ராத்திரியில பரமதித்தாலும் பிரம்சும்சாம் சேயா ஜனயசி அவளுக்கு நீ மோட்சத்தை கொடுக்குற. ஆக பிரபந்தனுக்கு இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அதனால சேனாத்மாகம் பிரதீபரம் பாதுகே தத்வவித்பிஹி அதனால எங்களுக்கு இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமா நீ எடுத்து சொல்ற. என்ன சொல்ற, பெரியவாழ்லாம் மௌல ஊதிருஷ்டாம் நெகமவசாம் முக்தி கால அவ்யவஸ்தாம் நெகமவசாம் மௌலவ் அப்படின்னா வேதத்தினுடைய மௌலி வேதசிரசு வேதாந்தம். வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க முக்தி கால அவ்யவஸ்தாம் மோட்சத்துக்கு போறவாளுக்கு இந்த காலத்துலதான் உத்தராயணத்துல சுக்லபட்சத்துல பகல்ல தான் போகணும் அப்படிங்கிற வியவஸ்தையானது கிடையாது. முக்தி காலத்துக்கு அவ்யவஸ்தை விவசாயம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டதே பெரியவாள்லாம் வித்யாலயத்தில் சொல்றாலும் நீ அதையே ஸ்தாபனம் பண்ணி அதுல அது அந்த முக்தியகால வியவஸ்தையே கிடையாது கிருஷ்ணபட்ச தட்சிணாயம் வந்தாலும் நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு மோட்சத்தை கொடுத்து எல்லாரையும் நீ அனுகிரகிக்கிறாய். ஆனா பிராணம் போறதுக்கு மோட்சத்துக்கு போற வாழ்க்கையும் பிராணம் போற காலத்துல என்ன இப்படித்தான் நாள் இருக்கணும்ங்கிற நியமங்கானது கிடையாது அப்படிங்கறத நீ உறுதிப்படுத்துகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாதித்தபடி சத்குருஷ்டா சமதி
ஜைத்ரயாத்ரா வினோதேஷ்வாதன்வானாரஜனி மனகாம் இந்திரநீலம் சிதாலைஹி சித்திரம் சாதா குமுதமனகா பாதுகே புஷ்யதி த்வம் யாகோசத்வம் விபுதவனிதா வக்ரபங்கே ருஹாணாம். ஸ்லோகம் 703. சத்வரிஜுஷ்டா சமுதித விதுஹு ஜைத்ரயாத்ரா வினோதேஷு ஆதன்வானா ரஜனிம் அனதாம் இந்திரநீலாம் சுஜாலைஹி சித்திரம் சாதா குமுதமரதா பாதுகே புஷ்யசி த்வம் வியாகோஜத்வம் விபுதவனிதா வக்ரபங்கே ருஹாணாம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவிய ராத்திரியாகவும் ராத்திரிக்கு அதிஷ்டான தேவதையாக இருப்பதாக பேசுகிறார். அப்படி ராத்திரியா இருக்கிற காலத்தில் ராத்திரியில எது நடக்காதோ அந்த காரியத்தை பண்ணும்படி பண்றார். அதாவது ராத்திரியில இது தாமரை மலர்கள் மலராது, தாமரை மலர்களையும் பண்றாப்புல பண்றார் என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமா பேசுகிறார். முதல்ல பாதுகா தேவி எப்படி ராத்திரின்னு சொன்னாக்க ராத்திரியில என்ன இருக்கும், ராத்திரியில நட்சத்திரங்கள் இருக்கும், சந்திரோதயம் ஆகும், அப்புறம் ஒரே ராத்திரி ஒரே இருட்டா இருக்கும், ராத்திரி வேளையில அரியமலர்கள் எல்லாம் பூக்கும், இந்த அடையாளங்கள்லாம் இருந்தா அது ராத்திரின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த அடையாளங்கள்லாம் பாதுகாதி ஊட்டி இருக்கு அப்படின்றாரு. எப்படின்னு கேட்டா சத்யதிஷ்டா, சத்துன்னா நல்லவர்களுக்கு சத்துன்னு பேரு, நட்சத்திரங்களுக்கும் சத்துன்னு பேரு. சத்யதிஷ்டா நட்சத்திரங்களோடு கூடியிருக்கேன். ஏன் நட்சத்திரம் அப்படின்னா பாதியை சேவிக்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் மகாங்க பெரியவர்களா வந்து சேவிக்க வரா. அந்த பெரியவர்களா பெரியவர்களாகிற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களோட நீ கூடியிருக்க, அதாவது பெரியவர்களாக நட்சத்திரங்களோடு கூடியிருக்க கூடியிருக்கிற ராத்திரி நீ. சமுதித விதுகு சந்திரோதயம் ஆயிருக்கும். நீ எப்போது எங்க இருக்க, பெருமாள் விட்டே இருக்க, இது ஒன்னா பெருமாள் இருக்கும். பெருமாளாக சந்திரோதயம் ஏற்படுறது இல்லையா, பெருமாள் எப்போதும் கூடவே இருக்கிறதுனால பெருமாளாகிற சந்திரம் உதயமாறா. ஜெயித்ர யாத்திராவினோதேஷு ஆதமிவானாரஜனி அனகாம் இந்திரநீலம் சிதாலைஹி. சுந்தரமான அங்கெங்க அசுர ஜெயத்துக்கா எத்தனை போறேன் நீ, அந்த ஜெயித்த யாத்திரை ஜெய்சீரமான அதாவது வெற்றியை ஏற்படக்கூடியதான என்ன அசுர ஜெயத்துக்காக போகக்கூடிய யாத்திரைகள் சரிங்களா. அந்த சமயங்கள்ல நீ என்ன பண்ற, ராத்திரியை உண்டு பண்றேன். ராத்திரி எப்படி உண்டு அப்படின்னா பாதுகா தேவியினுடைய இது சுற்றிலும் இது அழைக்கப்பட்டிருக்கு, இந்திர நீலக்கல் அழைக்கப்பட்டிருக்கு. இந்திர நீலக்கல்லினுடைய நிறமானது நீல நிறமானது ஆகாசத்தில் முழுக்க ரெடியூசா பறவை இருக்கும். ஆக நீல நிறம் பறவைனா இருட்டு இல்லையா. ஆகினால பெம்பெருமான் யாத்திரை கேட்ட போது ஆகாசங்கள் அங்கங்க நெடுக சஞ்சரிக்கிறதுனால எல்லா இடங்களிலையும் இந்த நீலக்கல்லினுடைய பிரகாசம் ஒளியானது நெடுக பரவி அதனால இருட்டோடையும் கூடியிருக்கேன். ஆக இருட்டதான் பாதுகா தேவி இருக்கா கொஞ்சம் இருட்டோடையும் கூடியிருக்கேன். நீ என்ன பண்ற, சித்திரம் சாதா குமுதவனதகம் குமுதவனதகம் நீ குமுதம் அல்லிமலர், நீ ராத்திரியில்தான் அல்லிமலர்கள்லாம் பூக்கும், பகல்ல இது தாமரை மலர்கள் பூக்கும், சூரியனை கண்டாக்க சந்திரனை கண்டா ராத்திரியில அல்லிமலர்கள் பூக்கும். குமுதவனதா குமுதவனம்னா அல்லிமலர்களுடைய வனம் காடு, ஆனால் பகுதியில் நிறைய அல்லிமலர்கள் தான் பூத்திருக்கு. இங்க ஏது அல்லிமலர் அப்படின்னு கேட்டாக்க கு மூத்து அவனதா அப்படின்னு அர்த்தம் பண்ணார். இருக்கும் கூன்னா பூமிக்கு பேரு, முத்துனா சந்தோஷம், பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படியாக அவனதா அவனதனா பாதுகாப்பது. ஆக பூமியில இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படியாக நீ அனுகிரகிக்கிறேன். ஆகினால கு மூத்து அவனதா அதனால குமுதவனம் உங்ககிட்ட இருக்கு, சேர்த்தா குமுதவனம் ஆறுதன். ஆக அது வாசுற
அதாவது பூமியில் உள்ள நல்லவர்களை பாதுகாப்பதாக அல்லிமாதவர்களுடைய கூட்டம் இருக்கு இங்க. அதனால ராத்திரிக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்கு. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டான், பாதிக்கே சித்தம், நீ ஒரு காரியம் சித்திரம், ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்றேன். என்ன அப்படின்னா, யாதோ தத்துவம் தேவசவனிதா பத்திரபங்கே ருகானாம். ஆகாசத்துல பாதுக பெருமாள் அதை கண்டு சஞ்சாரம் பண்றதுனால ஆகாசத்துல இருந்ததுன்னா நிறைய ஆகாசத்துல தேவதைகள்லாம் வந்து பெருமாள் அறையா சேவிக்கிறான். தெரிஞ்சா நிறைய முன்னாடி இந்திரன் வருணம் இதெல்லாம் வரும், அழைக்கணும் வரும் இன்னைக்கு ராத்திரி என்று முன்சோகத்துல அந்த தேவதைகளுடைய ஸ்ரீகள்லாம் இருக்காளே இந்திரன் சந்திரன் வரணும் இது மாதிரி தேவதைகள் அதிபதிகளாக இருக்கக்கூடிய அவருடைய ஸ்ரீகள் எல்லாம் வந்து பெருமாள் ஆகாசத்துல வந்து சேவிக்கிறான். அவெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, அவளுடைய முகமண்டலம் தாமரை மாதிரி மாதிரி அழகாக இருக்கும், தாமரை மாதிரி மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கும். அவெல்லாம் பெருமாளை சேவித்து மனசு தாங்க மாட்டான் சந்தோஷத்தினால அப்படியே தெளிவோட வளர்ந்தரா அத்தனை பேரும். அதனால பக்தர பங்கே ருகானாம் யுகுதவனிதா தேவஸ்ரீகள் அவர்களுடைய முகங்களாகிற பங்கேருகம் தாமரை மலர் இருக்கேன், அது பாதுகா தேவியோட பெருமாளை சேவிச்ச உடனே உடைய மலர்ந்து சந்தோஷமா இருக்காவா. அதனால ராத்திரியில பாதுகா தேவி ராத்திரியானதுனால ராத்திரியிலையும் அந்த ஸ்ரீகளுடைய முகங்களாகிற தாமரை மலர்கள் தாமரை மொட்டுக்கள்லாம் மலர்ந்து அழகாக நம்மன்னு இருக்கு அப்படி. அதனால நீ என்ன பண்ற, நீ ராத்திரியா இருந்து சித்திரம் புஷ்யசீதான் ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்ற, ராத்திரியிலையும் தாமரைக்கு மலர்படியாக பண்ணுற என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவித்தபடி நித்தம் லட்சுமி நரசினி தொழிலாசக்கரநீலை சாரங்கிராம சிறுவசுபை சாரங்கினோருபதேதை சாகேதாதேஹே சமதி குணாம் சம்பதம் தர்சயந்தி முக்தி க்ஷேத்ரம் முனிகிரகிலை பாதுகே ஜீயசே த்வம் ஐஹி.